விவேக் ஒரு படத்துல ரவுடிகள் அடிக்கி வருவாங்க. திடீர்னு விவேக் ஒரு வெள்ளை கொடி எடுத்து காட்டுவாரு. அப்ப ரவுடிகள் சொல்லுவாங்க, ஒரு முறை வெள்ளை கொடி காட்டினா பரவாயில்ல, தபாதபா வெள்ளை கொடி காட்டினா எவன் ஆகிடுவான் அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப திருமாவளவன் திமுக தொடர்ந்து தலித் மக்களை இழிவுபடுத்திக்கிட்டே வருது. ஒவ்வொரு முறையும் வலிக்காத அளவுக்கு வெள்ளை கொடி காட்டிக்கிட்டே இருக்கிறாருக்கண்டி கொஞ்சம் கூட அவர் பொங்கி எழுந்ததா தெரியவே இல்லை. திமுக தலித் மக்களை அவமானப்படுத்தினா என்ன, அடுத்தவங்க அவமானப்படுத்தினா என்ன, அவமானப்பட்டது தலித் மக்கள் தானே, அவமானம் அவமானம் தானே, இதுல என்ன நியாயம்? திமுக கிட்ட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறது எதற்காக? தலித் மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக, தலித் மக்களுடைய இழிவை போக்குவதற்காகத்தான் நீங்க அரசியல் கட்சியும் நடத்துறீங்க, அந்த கட்சியை திமுகவுடன் கூட்டணி வச்சிருக்கீங்க. அந்த திமுகவே தலித் மக்களை வந்து அவமானப்படுத்துதுன்னா மண்ணின் மைந்தர்களுடைய மனது புண்பட்டு இருக்கிறது, காயம் பட்டு இருக்கிறது, இது தோழமைக்காக சுட்டுவது என்னங்க? இது குனிய 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 திமுக கொட்டுது. ஒவ்வொரு முறையும் வெள்ளை கொடி காட்டி அந்த கூட்டணியில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களே ஐயா, என்ன நியாயம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து தலித்து மக்கள் வந்து உயர் பதவிகளில் இருப்பது திமுக போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வலிமையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தீங்கன்னா இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருப்பாங்களா, நாங்கன்னா மூன்றாம் தர குடிமக்களா, நாங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்களா சொல்ல வாய் வந்திருக்குமா? இதுவே வேற்று கட்சிகள் சொல்லியிருந்தா இந்நேரம் பொது வெளியில இறங்கி எந்த அளவுக்கு நீங்க போராடி இருப்பீங்க? சும்மா விட்டுருப்பீங்களா நீங்க? ஆனா திமுக என்ற உடனே வெள்ளை கொடியை காட்டிட்டு மீண்டும் கூட்டணியில் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கீங்களா? இந்த மாவீரன் வன்னியரசு போட்ட ட்வீட்டை பாரு, ஆர் எஸ் பாரதியை சுட்டி காட்டினாரு, இப்ப தயாநிதி மாறனும் டிஆர் பாலும் சொன்னதை சுட்டி காட்டினாரு, தோழமை தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறார். புரியுதா? பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து நீங்க என்ன சொன்னீங்க? மதுக்கடையை மூடியே ஆக வேண்டும் என்று நீங்கள் கொள்கை வைத்திருக்கின்றீர்கள். எடப்பாடி இந்த சமயத்துல மதுக்கடையை திறந்துட்டாரு, கூட்டணி தர்மத்துக்காக நீங்க விட்டு கொடுத்துட்டீங்களான்னு கேட்டீங்க. இப்ப அதேதான், கூட்டணி தர்மத்துக்காக தலித் மக்களுடைய உரிமையும் தலித் மக்களுடைய மானத்தையும் திமுகவுக்கு விட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு நான் கேட்க வர்றேன். யார் அவமானப்படுத்தினா என்ன, அவமானப்பட்டது பட்டத்தானே, அவமானப்பட்டதுக்கு வெள்ளை கொடி காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லு. உயிர் நீப்பின் மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரைமான், அந்த அளவுக்கு தமிழர் இனம் வந்து மானம் மிக்கது. ஆனா இவங்க தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி யாப்பா கூட்டணி கட்சிப்பா, ஒன்னும் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு போயிட்டே இருப்பீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க, யார் அடிச்சாலும் வலிக்கும். அதனால வலிக்கின்ற போது நீங்க உங்க தன்மானத்தை இழந்து அங்க ஒட்டிட்டு இருக்கணும்னு அவத்தம் கிடையாது. புரியுதா? அழையா வீட்டில் நுழையா சம்பந்தியா இருக்கிறீங்களா? உங்களை திமுக இப்ப மட்டும் அவமானப்படுத்தல, எப்போ திருமாவளவன் அவர்களை ஒரு தனித்தொகுதியில் நிற்க வைத்து, அதே மாதிரி ரவிக்குமார் அவர்களை ஒரு தனித்தொகுதியில் நிற்க வைத்து நீங்க இங்கதான் நிக்கணும் வேற தொகுதியே தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அப்பவே உங்களை சாதி ரீதியா தான் அவங்க அணுகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த கூட்டணி விட்டு நீங்க வெளியே வந்திருக்கணுங்க. ஆனா நீங்க வரமாட்டீங்க. புரியுதா? ஏன்கடா உங்க மக்களையே அவமானப்படுத்துகின்ற போது கூட அவ கம்மனே இருக்கிறீங்க நீங்க. ஆனா நீங்க போய் எங்க வெளியே வந்து மிகப்பெரிய சாதனை செஞ்சு தலித் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம். இன்னும் மனதுக்குள் உங்களிடத்திலே சாதி வன்மம் இருக்கிறது. ஏன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் சொன்னா தலித்து தான் அப்படின்னு நீங்களா முன் வந்து சொல்றீங்க பாருங்க. அதனால சாதி ஒழியாது. ரெண்டாவது, இந்த இழிவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் நடத்தினேன். இந்த சலுகை சாதியின் பெறால் வேணா தூக்கி கிடாசு. ஏன்னா அப்பன் சுமந்த ஜாதிய பிள்ளையே சுமக்கிறான் சலுகைக்காக, எதுக்கடா அந்த சாதி அப்படின்னு தூக்கி போட்டு நீங்க போயிருக்கும். ஆனா போடுறது கிடையாது, எப்போதும் சாதியை சுமந்துகிட்டே இருக்குவீங்க. ஆனா யாராவது சொன்னா மட்டும் பொங்குவீங்க. புரியுதா இல்லையா? இதே திமுக நான் என்ன பிராமணனா அடுத்தவன் காலை இணைக்கு பிழைப்பதற்கு அப்படின்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தவங்க கண் கடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு திமுக மூன்றாம் தர குடிமக்களா, நாங்கன்னா தாழ்த்தப்பட்டவளா என்று சொன்ன பிறகு உங்களுக்கு வலிக்குது. சாதி வேண்டாம் என்றால் யாரிடத்தும் சாதி பார்க்கவே கூடாது. ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது. என் ஜாதிக்காரனை யார் சொன்னாலும் நான் கேட்பேன், ஆனா திமுக சொன்னா மட்டும் கேட்க மாட்டேன். ஏன்னா கூட்டணி அப்படிங்கிறீங்க. இல்ல இருக்கட்டும் இருக்கட்டுங்க, நீங்க நடத்துவது விடுதலை சிறுத்தை கட்சி, தாழ்த்தப்பட்டவர்கள் உரிமையை பெற்று தர வேண்டிய கட்சி. திமுகவுடைய திமுகவினுடைய உடன்பிறப்பு கிடையாது, அவங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதற்கு. புரியுதா? மற்றவங்களை தலித் மக்கள் சொன்னா இழிவுபடுத்தினா எந்த மாதிரி நீங்க நடந்து கொள்வீர்களோ, புரியுதா இல்லையா? அதே மாதிரி திமுக கிட்ட வந்து நீங்க நடந்துக்கணும். இந்த ரவிக்குமார்னு ஒருத்தர் இருந்தார் ஞாபகம் இருக்குதா? அவரு இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பெண் எரித்து கொலை செய்யப்படுகின்ற பொழுது யார் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, இந்த சாதி வெறியர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று மாட்டு சமூகத்தின் மீது ஆராயாம சொல்லிட்டு போட்டு போயிட்டார். புரியுதா? தொடர்பே இல்லாத போது வாலண்டரியா வந்து பயங்கர கண்டனத்தை தெரிவிக்கிற நீங்க சொன்னது திமுக தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கம்முனே இருக்கிறீங்களே, இது என்ன நாங்க நாயங்க?